So answer will be question number 4, 254, part number 254. Here we are using the formula sin c minus sin d. Sin c minus sin d in a 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. இது வந்து இங்க ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்க வந்து பிளஸோ அல்லது மைனஸோ வரப்ப அது என்னவா மாறும்னு சொல்றேன், ப்ராடக்ட் ஃபார்ம்ல மாறும். தட் மீன்ஸ் மல்டிப்ளை. தட் மீன்ஸ் இங்க என்னன்னு வரும், டாட் அல்லது இன்டூ இந்த மாதிரி இருக்கும். இன்டூவெல்லாம் இருக்காது, நம்மளா ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் டூ காஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பை டூ பிளஸ்னால இங்க நம்ம போட தோணும், கண்டிப்பா தோணும். எக்ஸாம்பிள் உட்காந்துட்டு பல விதமான என்ன சொல்றது, நினைக்கவே பார்க்க முடியாத டவுட் தான் அப்போ வரும். இங்க மைனஸ் வருது, அப்போ இங்க வந்து பிளஸோ மைனஸோ வந்து ப்ராடக்டா மாறும். அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம், இன்டெக்ரல் டூ காஸ் ரெண்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் இல்லையா, ஃபைவ் எஸ் பிளஸ் எஸ் பை டூ then into sin 5x minus s by 2 இதுல என்ன இருக்கும், dx then double by இங்க என்ன இருக்கு, cos 3x so 2 cos 6x 6x by 2 3x then sin 4x 4x by 2 அப்படிங்கிறப்ப என்ன வரும், 2x இங்கே 3x இங்கே cos 3x cos 3x cos 3x கேன்சல் ஆகும், 2 வெளியே எடுத்துருக்கு, ஸோ sin 2x dx. இன்டெக்ரல் ஆஃப் sin x ஈக்குவல் இன்டெக்ரல் ஆஃப் sin x dx ஈக்குவல் டு கண்டிப்பா என்ன போடணும், மைனஸ் வந்து போடணும், மைனஸ் cos x. நான் இங்க ஆப்ஷன் எழுத மறந்துட்டேன், ஓகே. பட் இதே டிஃபரன்சியேஷன்ல வந்து மைனஸ் வந்து வராது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறோம், டூ மைனஸ் காஸ் டூ எஸ் இங்கே பை டூ மறக்காம நம்ம எழுதணும், இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் காஸ் டூ எஸ் பிளஸ் த்ரீ ஆப்ஷன் நான் எழுதலைன்னா கொஸ்டின் நம்பர் ஃபோரா ஏ கொஸ்டின் நம்பர் ஃபோருக்கு மைனஸ் காஸ் டூ எஸ் பிளஸ்டி ஆப்ஷன் வந்து ஏ, அந்த நாலு எழுத மறந்துட்டேன். ஸோ ஏ ஆப்ஷன் ஏ. பை.